ஹாய் நிஷா டைரி வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, கத்தாரில் 7:00 ஆகுதுங்க. சரியான வெயில். வந்து யாருக்கு தண்ணி ஊற்றலான்னு நான் வந்திருக்கேன். அந்த டைமில் பார்த்தா எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஜீவன் இருக்குது. மற்ற நாள் ஸ்கூல் இருக்கிற நாளெல்லாம் வந்து சாரா 9:00 ஆனாலும் வந்துட்டு இழுத்து கோத்துட்டு தூங்குவா. இன்னைக்கு வந்துட்டு அந்த அம்மா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்ட போயிட்டு இன்னைக்கு ஃப்ரைடே என்ன பிளான், நம்ம டைரியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். என்னையா ஃப்ரைடே ரெண்டு பேரும் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு கார்டனில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லவங்க மாதிரியே. என்ன பிளான் என்ன பிளான் இன்னைக்கு ஃப்ரைடே என்ன பண்ணலாம் ஃப்ரைடே ஏதாவது டிஃப்ரெண்டாக நம்ம சமைக்கலாம் யா பசிக்கிறியா ரொம்ப ஏன்னா எப்பவுமே நீங்கள் தான் பசிக்கிறது நீங்கள் சொல்லுவீங்க நான் பசிக்கிறேன் ஏதாவது ரொம்ப நாளாச்சு நிஷாஸ் பிரியாணி சாப்பிட்டேன் நிஷாஸ் பிரியாணி சாப்பிடலாமா நிஷாஸ் சரி ஆனால் திங்ஸ்லாம் இல்லைப்பா திங்ஸ் வாங்கணும் என்கிட்ட இருக்கணும் ஃப்ரைடே எங்கள் பிளான் படி நாங்கள் இன்னைக்கு பிரியாணி ச
நிஷா பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் நிறையா பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம், நீங்களும் அந்த வீடியோ பார்த்து பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து இந்த ஜும்மாவில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு ஜும்மா நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறது பிரியாணி. ஒன் பிரியாணி சார். ஓகே, அதே மாதிரி பிரியாணி நம்ம நார்மலாக சாப்பிடாமல் பிரியாணி வந்து இப்போ நம்ம பிரியாணிக்கான ஐட்டம்ஸு ப்ளஸ் பிரியாணி எப்படி பண்ணுறது இது எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வீலாக் பண்ணி நாங்கள் சாப்பிட்றதோட சேர்த்து உங்களுக்கு வந்து நாங்கள் ஃபுல் வீலாக போடுறோம். நீங்களும் அதை பார்த்துட்டு ஓகே இங்கே எங்கே இதெல்லாம் வாங்கணும், நான் விஷா பிரியாணி இப்படி தான் பண்ணணுன்றது வந்து செய்முறையாகவே சொல்லி தருவாங்களே. இல்லை சார், நீ என்ன சொல்லுவியா? நாங்கள் நான் பிரியாணி வாங்க திங்ஸ் வாங்க இது பண்ணுறேன். அம்மா பிரியாணி, அம்மா பிரியாணி அவங்க வியூவராக இருப்பாங்க, அப்புறம் என்ன சாப்பிடுவியா? அது ரெண்டும் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, சோ நாங்க நம்ம வந்து சிக்கன் எடுத்தோம்னா அது என்ன ரேட் இருக்கும் இங்க அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஷாப் இருந்தா எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆமா, கத்தர்ல இருக்கவங்க சொல்லுங்க, இந்தியால இருக்கவங்க பார்த்து அப்பா இவ்வளவு தாசியா பிரியாணி அப்படினு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் பாருங்க. ஓகே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட் ஷாப் போவோம். இது வந்து எங்களோட காம்பவுண்டு. ஃப்ரைடேன்றதுனால நிறைய கார் நிக்குது. ஃப்ரைடே காலையில எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா வெளியே போவாங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சார் அப்பா காலையில் எழுந்திரிச்சோடனே நல்ல பிள்ளையாக குப்பை போட வந்திருக்காரு. இங்கே கத்தரில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேஸ்கெட் இருக்கோங்க. எவ்ரி டூ டேஸ் ஒன்ஸ் இல்லை ஒன் டே ஒன்ஸ் வந்து ஒரு பெரிய வண்டி வந்து டெய்லி வந்து எடுப்பாங்க. டெய்லி எடுப்பாங்களா? நீ ரெண்டு நாள் ஒரு பார்த்தோன்னா டெய்லி வந்து எடுப்பாங்க. பிரியாணி சாப்பிட போல இப்பதான் திங்ஸே வாங்க போறோம். இதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் பண்றதுக்காக கிராண்ட் மால் போயிட்டு இருக்கோம். எங்க காம்பவுண்ட்ல இருந்து கிராண்ட் மால் வந்து எட்டி பாக்குற தூரத்துலதான் இருக்கு. அதனாலதான் சார் இதுதான் எங்கள் காம்பவுண்ட் இந்த சைடில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து எட்டி பார்க்குற தூரத்தில் தான் கிராண்ட் மால் இருக்குது. அதனால் அடிக்கடி நாங்கள் இங்கே வந்துடுறோன்னு சாரா பரம்ப ஃபீல் பண்ணுறாரு. சாரப்பா, நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ் பண்ணி போடுவீங்களான்னு என்னோட ஆமா, சரியான வெயில். அம்மி சொன்னாங்க வீட்டுல ஏசி போட்டாலும் இருக்க முடியலையா, அவ்வளவு வெயில் அடிக்குதான். சரியான வெயில் அடிச்சுட்டு இந்த வெயில போய் நாங்க சுட சுட பிரியாணி பண்றது அதெல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு இருக்கோம். சுட சுட திங்ஸ் வாங்கி சுட சுட பிரியாணி பண்றோம். இங்க பத்தியா, இங்க ஸ்பெஷலா வந்து அந்த பிசிக்கலி சேலஞ்ச் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் வந்து பார்க்கிங்க்குன்னு தனியாக இருக்கும். அது இல்லாமல் பாரு எவ்வளோ டீசெண்டாக அந்த இடத்துல யாரும் பார்க் பண்ணாமல் இருக்காங்க பாரு. இதே நம்ம ஊராக இருந்ததுன்னா பார்க்கிங் சார் காலியாக இருக்குன்னு விட்டுடுவாங்க. ஆமாம், சரி ஓகே. இப்போ என்ன பிரியாணிக்கு என்னென்ன தேவையா? பிரியாணிக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரியாணி பண்றதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸைட்டா இருக்கு. நடுவில் வந்துட்டு ஸ்கூல் ஒர்க்கு அதுக்கப்புறம் வீடு கிளீனிங் அப்படின்னு ஒர்க் போயிட்டு இருந்ததுனால பிரியாணி கொஞ்ச நாள் பண்ணல. ஸோ பிரியாணிக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்ன்றதை நாங்கள் உள்ள எடுக்கும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒன் ட்ராலி உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது எவ்வளோ ஃபுல்லாக ஆகும் பாரு. கொஞ்சமாக தான் வாங்குவேன், நீங்களும் உங்கள் பொண்ணு. ஆமாம், நாங்கள் நிறைய பிரியாணி சாப்பிடுவோம். அவள் பாரு அங்கே ஒரு ட்ராலி எடுக்கிறா.
ஸோ இப்போ உள்ளே வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன். சிக்கன் போய் உள்ளே சொல்லிட்டோன்னா அவங்க கட் பண்ணுற டைம்குள்ளே நம்ம திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்க முடியும். இப்போ ஃப்ரைடே அப்போ கட் பண்ணுறதுக்கு அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து வந்திருக்கோம். ஃப்ரெஷ் சிக்கன் சொல்லலாம். நம்மளும் தெரியும் வீடியோவில் அதுவும் தெரியும். இந்த மாதிரி முழு இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொடுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. இது ஃப்ரெஷ் சிக்கன், ஃப்ரோசன் இல்லை, ஃப்ரெஷ்ஷு. ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உங்கள் வேலையை ஈஸி ஆகணும்னா இந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மசாலாவே போட்டு வச்சிருவாங்க. எவ்வளோ ஈஸி போகிறோம். எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சுட்டு உடனே குக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கொடுக்குற மசாலா போடுவாங்களா? ஏன்னா உன் மசாலா தான் நல்லா இருக்கும். இல்லை அவங்க மசாலாவே போட்டு ஒரு அர்ஜென்ட்டுக்கு யாராவது கெஸ்ட் வீட்டுக்குள்ளே வராங்கன்னா வாங்கி டக்குனு. ஓகே ஓகே. ஆஹா, ஓ எண்ணெயில் போட்டுடலாம் கெஸ்ட்டை. எடுத்துருக்கு மட்டன் ஸ்மால் எவ்வளவு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். மட்டன் ஸ்மால் ஆஸ்திரேலியா அதோட கால் மட்டும் பாருங்க. எவ்வளவு ரேட்? 139 ரியால். அது 139 ரியால். இது 140. எவ்வளவு ரேட் வர? இந்தியன் கணக்குப்படி 3000 சம்திங் வருது. 3000 க்கு ஒரு ஆடே வாங்கலாம். நம்ம ஊர்ல குச்சி இல்ல மாதிரி கஷ்டம்ல. இப்ப எவ்வளவு தெரியல எனக்கு. இதெல்லாம் 100 92 போடமு எவ்வளவு வருது இங்க பட்டலம்? ஏலக்காய் வந்து 45 ரியால் வருது. 200 கிராம்ஸ் மட்டும். ஏன் இந்த ஏலக்காய் இவ்வளவு ரேட்? இங்க கொஞ்சம் ஏலக்காய்லாம் ஸ்பைசஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா இல்ல? ஏதோ பர்టిక్యులர் ஏலக்காய்ன்றதனால தான் அது அவ்வளவு ரேட்டா இருக்கு. இங்க இருக்கு பாரு, இந்த ஒரு ஒரு कंट्रीக்கு ஏத்த மாதிரி ஏலக்காய் மாறும். இது வந்து இந்த ஏலக்காய்லாம் வெறும் 9 ரூபாய் தான். இல்லப்பா, இது வந்து வெறும் 50 கிராம். ஓ, இது இது வந்துட்டு 200 கிராம். 200 கிராம். ஆமா, எப்படி பார்த்தாலும் 50x4 போட்டுக்கலாம். இது வந்து அரௌண்ட் ஆமா 40 கரெக்ட். கிட்டத்தட்ட சிமிலர் தான். நிஷா இப்படி புடிச்சா பத்தியா கணக்குல புளியாவா? நெக்ஸ்ட் வேற மாதிரி தனித்தனியா எடுத்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குமா? நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்கெட் எடுத்துப்பேன். இதுல பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் சுப்பு கூட ஒன்று ரெண்டு போட்டிருப்பாங்க. அதை நம்ம காஃபி போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பிரிஞ்சி இலை, பிரிஞ்சி இலை பிரிஞ்சி பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். இது வந்து 5 ரியால் தான் வரும். 5 ரியால் தான். இங்கே என்ன ஆயில் எடுக்க போற? நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து எடுக்க போகிறேன் சன்ஃப்ளவரில். ஆனால் வந்துட்டு எந்த பிராண்டுன்றத நான் அந்த ரேட்டை வச்சு தான் எப்போவுமே டெஸ்ட் பண்ணுவேன். இது வருங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பாத்துருக்கேன், ஆயில் வாங்கும் போது ரேட் பார்க்க கூடாதான், ஆயிலோட குவாலிட்டி தான் பார்க்கணும். இங்க மோஸ்ட்லி எல்லா ஆயிலும் வந்து சேமா தான் இருக்கும். ஆனா என்னைக்காவது ஆஃபர்ஸ் நிறைய வரும். அந்த மாதிரி ஆஃபர் டைம் சரி ஓகே. எடுங்க எடுங்க. எந்த ஆயில் எடுங்க? ஆயில் எடுக்கிறதுனா பெஸ்ட்னா 4 கிலோ. அந்த 4 kg இருக்குல்ல கோல்டு வின்னர் இருக்கியா? கோல்டு வின்னர் ஃபார்ச்சூன்லாம் இருக்கு பாரு. நம்ம ஊர் இதெல்லாம் எவ்வளவு ரேட்டிங்க? இங்கேக்கு அங்கேக்கு வித்தியாசம் உனக்கு காமிச்சா தெரிஞ்சிடும்ல. இது 32 ரியாலியா? இங்க பாருங்க கோல்டு லிட்டர் கோல்டு வின்னர் 49 ரியாலியா. அது கோல்டு நம்ம ஊர் பொருள் ஏதாவது இங்க எடுக்கணும்னா ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் எடுக்கணும். ஷிப்பிங் சார்ஜ் கூட தரணும் நம்ம. வந்து ஜெயின்ல இருக்க பியூர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறேன். எவ்வளவு ரேட் அது? இது வந்து 7.5. ஏன்னா 750 ரியால். 750 ml. அதனால வந்து 7.5. 7.5 வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம பிரியாணிக்கு வெறும் மிளகாத்தூள் தான் வேணும். அதுவும் வீட்டில் அரைச்சது தான் வேணும். அது வந்து என்கிட்ட இருக்குது. நம்ம இந்த இடத்துக்கு வேணாம் ஓடிடலாம். ஏ அரிசி எடுக்கலையா?
அரிசி வந்து நான் யூஸ் பண்ணுற அரிசி வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்க, அது தெரியும் ஸ்டாக் பண்ணியாயிருக்குன்னு. இங்கே இருக்கிற பொருள்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஐட்டம்ஸ். நீங்கள் உள்ளே போய் தேடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையானது ஏதாவது இங்கே இருக்கா அப்படின்னு வந்து ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு போயிடலாம். நீங்கள் போட்டிருப்பாங்க ஆஃபர் இன்றைக்கி. ஹால்லலாம் பாருங்கள் யாருக்கெல்லாம் மக்ரூனி பிடிக்குமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேவரட் வந்து மக்ரூனி. எனக்கு பிடிக்காது. அவருக்கு கொல கொலன்னு இருக்குன்னு பிடிக்காது. சாராக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பிரியாணிக்கு போகலாம் வாங்க. அடுத்த பிரியாணி ஐட்டம் பால்லாம் லோட் பண்ண வந்திருக்காங்க. ஏய் சாரா, பால் எப்படி எடுக்கணும் அம்மாக்கு சொல்லி கொடுயா. பால் எடுக்கிறது எக்ஸ்பெக்ட் ஆகுது. நீங்க டேட் 10 இயா? ஓ 10. இங்க எவ்வளவு இருக்கு? 9 இருக்கு. வேற இங்க இருந்து எடுத்துக்கலாம்ல? நல்ல ஐடியா. ஆ, இது அதோட நல்ல ஐடியா. அம்மா பாரு, டைரக்டா எடுக்கலாம்ன்றது. பாரு அது என்ன, பாரு இருக்காங்க வைக்க போறாங்க சாரா. நம்ம இன்னமே எடுத்துக்கலாம், நமக்கு மேல மிச்சம்ல. பாரு கண்ணு. ஏய் அம்மா, அம்மா எப்படி பாரு, அம்மா ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கியா? எப்பலாம் இந்த மாதிரி லோட் இருக்கோ அப்பதான் எடுக்கணும். ஆமா. அப்படி தயிர் எவ்வளோ, பால் எவ்வளோ? தயிர் வந்து 7.25 போட்டுருக்காங்க. ஆனால் நான் வாங்கும்போது 6 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ 7.25 ஆயிடுச்சு. நல்லாவும் இருக்கும் இந்த தயிரில். மற்ற தயிர் வந்து ரொம்ப கட்டியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட எடுக்கும்போது. பால் வந்து 15 ரியால். ஓகே, நம்ம போகலாமா சாரா? எத்தனை லிட்டர் பால் அது? 2 லிட்டர் பால், இது 1 லிட்டர் தயிர். ஓகே ஓகே. இதை எடுத்துருக்க என்னது அது? மில்க்கு ஜூஸ். அது பேர் மில்க்கு ஜூஸ். எவ்வளோ இந்த மில்க்கு ஜூஸ் நீ எடுத்தது? அம்மா 2 ரியால். அம்மா 2 ரியாலுக்கு. இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது. அப்பா நீ உனக்கு எடுத்தியே, அப்பாவுக்கு எடுக்கணும்னு உனக்கு தோணலை. அப்பாக்காக ஒரு சாக்லேட் இது எடுத்து இந்த கையில் வச்சுக்கோ. உன் ட்ராலியில் போட்டுறமோ, அப்பா வந்து பிடிக்கும். இன்றைக்கி நாங்கள் ஷாப்பிங் வந்தோம். ஷாப்பிங்கில் வந்து எங்களோட ஃப்ரெண்ட் பார்த்தோம். இவர் எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட், பிரதர் மாதிரி எங்களுக்கு எங்கள் காம்பவுண்டில். அதாவது ஃப்ரைடே அக்கா அவங்களை வேலை வாங்கிட்டாங்க. சரிதாக்கா, அவங்களை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். நோக்கி வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நிறைய சொல்லுவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. நம்ம வீட்லேயே தக்காளி, நம்ம யார்ட்லேயே இருக்குமே. எல்லாம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாமே நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம். ஓகே ஓகே. எவ்வளோயா தக்காளி? 5 ரியாலா? ஏய் இது உமன் தக்காளி, 5 ரியால். அது எவ்வளோயா? அது காட்டியா சிறியா இருக்கு. 4.50. சிறியா இருக்கு. 4.5. பிரியாணிக்கு எவ்வளோ தக்காளியா தேவை? 2 கிலோ பிரியாணிக்கு 900 கிராம். எதுவும் வேணாம், இந்த இதெல்லாம் சாப்பிடலாம் முடியாது. நம்ம பிரியாணியில் போட்டு சாப்பிட்றோம். அப்புறம் வந்து பிரியாணிக்கு இந்த மாங்காய் போடணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மாங்காய் போட மாட்டாங்க. என்னோட ஃபேவரட் வந்து மாங்காய். பிரியாணியில் மாங்காய் போடுவாங்களா? பிரியாணியில் மாங்காய் போட மாட்டாங்க. என்னோட ஃபேவரட் உப்பு. மாங்காய் கிராஸ் பண்ணதுனால மாங்காய் வாங்கிடுறேன். இப்போ தெரியுதா நிஷாக்கு, நம்ம ஏன் மாங்காய் அந்த இதில் வாங்கணும்? ஏய் 4 ரியால் ஆனியன் வேணுமாயா? ஓகே ஓகே. கத்திரிக்காய் பச்சடியில் அதுக்காக கத்திரிக்காய். கத்திரிக்காய் இதுதான் கத்தர் கத்திரிக்காய். இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காவும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? எவ்வளோ எங்க எக் பிளான்ட்டு? எக் பிளான்ட் ஸ்மால், 5.5 ரியால். ஓகே, சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க, பசிக்குது எங்களுக்கு. ஓ, இது ஒரு டிப்ஸ் இங்கே நேயர்களுக்கு. எப்படி இருக்கும் டேஸ்ட் நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. முட்டை எடுக்கணுமாயா? ஆமா, நான் முட்டையில மட்டும் ஆஃபர் பார்க்க கூடாது. ஏன்னா வந்துட்டு நல்ல முட்டையாவே பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஆஃபர் பார்த்து. நான் ஒரு வாட்டி ஒரு பிக் எக்னு எடுத்து வந்தேன். எங்க எடுத்தீங்க அதை எனக்கு காட்டுங்க. இதுல எல்லா டீமே ரெட்ட பேர். ஆமாயா, இங்கதான் போட்டிருந்தது பிக் எக்னு போட்டிருந்ததா? நான் சரி ஆஃபர் போட்டிருந்ததேன்னு வாங்கினேன். பார்த்தா எல்லாம் ரெட்ட கரு. இது நல்லா இருக்கு பாரு, 19 ரூபாய் லோக்கல் ஃபார்ம். 19 ரியால் இது. இது 18.5 கத்தரி ஃப்ரெஷ். இது நல்லா இருக்கியா? ஆ, கொஞ்சம் குட்டியா இருக்கு. அதே எடுத்து அல்வாஹா ஹெக். எவ்வளவு இது? 19 ரியால். ஓகே. சிக்கன் ஐட்டம் என்னது அது? கீமாவா? கைமா சாரா, மூளை வேணுமா? மீன்லாம் அதே கேக்குறீங்க. ஆ, மூளை சாப்பிறியா சாரா? எவ்வளவு மூளைங்க? மூளை 6 ரியால் இருக்கு. நம்ம ஊர்ல வந்து ஒரு மூளை 100 ரூபாய். அப்ப இங்கேயும் கிட்டத்தட்ட அதே தான். அப்பா இப்போதும் ஏன் பயமா இருக்கா? இங்கே பாரியா, நம்ம ஊர் கருவாட். இங்கே கருவாட்லாம் எவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கு. இங்கே ஸ்மெல்லே இல்லை பாரு. ஏன்னா பேக்கெட்டில் பார்க்க
ஆமாம் ஸ்மெல்லே இல்லையா? எவ்வளோ ரேட்டு கருவாடுலாம்? 5 ரியால். 5 ரியால் வருது. இது நெத்திலி கருவாடு, எனக்கு பேரெல்லாம் அவ்வளோவா தெரியாது, எங்கள் அம்மா வந்து சொல்லிடுவாங்க. வாழை கருவாடுன்னு ஒன்று இருக்கு, இதுதான் நினைக்கிறாரு. வாழை, அது வாழை கருவாடு. இது 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 நினைக்கிறேன். எதுவும் இல்லை, இதெல்லாம் துண்டு கருவாடு. அப்போனா இது நம்ம ஆடியன்ஸ் கிட்டே யாருக்கு இந்த கருவாடு பேர் தெரியுமோ? அதோட கருவாடு இல்லை. யாருக்கு பேர்லாம் தெரியுதோ புறான் கருவாடு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஓ, அதில் ரேப் பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க இல்லை? நம்ம கட் பண்ணது நினைக்கிறேன். ஏய், காலங்காத்தால பிரியாணி ஓபன் பண்ணிட்டாங்கயா? என்ன பிரேக்ஃபாஸ்டா பிரியாணியா? ஏய், அது இல்லாத நிஷா பிரியாணி மாதிரி வராது. ஆ, வாங்கின வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே தான் ரேட் போடணும்ல? இங்கே தான் ரேட் போடுவாங்க வாங்கின வெஜிடபிள்ஸில். கோரியாண்டு, கருவேப்பில்லை, கொத்தமல்லி. பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிடலாம். ஓகே, இது ராவல் தான் ஓப்பன் பண்ணிடலாம். எவ்வளோ ஆச்சு கயிறும்? வந்து 150 ரியால் ஆச்சு. நாங்கள் வந்துட்டு வெறும் பிரியாணி ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கலை, கொஞ்சம் வாங்க. நம்ம பிரியாணிக்கான ஐட்டம் வந்து ஷாப்பிங் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் டயர்ட் ஆகிட்டோம், அதனால உள்ளேயே இருக்க ஜாம் நாளைக்கு உள்ளேயே ஆப்போசிட்டில் இருக்கிற ஆரியாஸில் போய் சாப்பிட போகிறோம். ஆமாம், இந்த இடத்த பார்த்து உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது சார்? இந்த இடத்த பார்த்தா நம்ம ப்ரெக்னென்ட் டைமில் வந்து நாங்கள் இங்கே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தா இங்கே அங்கே பாப்பாவே பிறந்து இவ்வளோ பெருசாகிடுச்சு. யார் மணி? தப்பு, தம்பி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம லாஸ்ட் டே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் வாங்கி கிராண்ட் மால்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு நல்லா வந்து வாக்கிங் போனால் தான் நல்லா டெலிவரி ஆகும்ட்டு ஒரு 5 ரவுண்டு போயிருப்போமா? ஆமாம், இந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஆமாம், எக்கோ கூட அடிக்கும். பேசினா சாராப்பா. அம்மா, எக்கோ அடிக்குதுயா? கேக்குது கேக்குது. ஹலோ, பசிக்குதுயா? வாங்கயா. ஏன் அப்படி இருக்கீங்க? பசிக்குதுயா? எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்ணும்யா. மெயினாக டேரெக்டாக பிரியாணி கூலில் போய் குதிச்சிடலான்னு பார்த்தா. ஸோ இது வந்து ஆரியாஸ் வந்து நம்ம கிராண்ட் மாலுக்கு எதிர்க்கே இருக்கும். இது ஒரு வசந்த பவன் மாதிரி. ஓகே ஓகே, நான் லைட்டாக தான் சாப்பிட்ருக்கேன், பிரியாணி வெயிட்டாக சாப்பிட்ணுன்னு. ஃபைனலி நிஷாவோட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு எங்களோட ஜும்மா வந்து பிரியாணியோட கம்ப்ளீட் ஆக போகுது. செம்ம சூப்பராக இருக்குது. யூஸ்வலி நாங்கள் வந்து கல்யாண வீட்டுக்கு போய் தான் பிரியாணி சாப்பிடுவோம்ட்டு இல்லை, வாரம் வாரம் நிஷாவை பிரியாணி பண்ண சொல்லி நாங்கள் வந்து சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டேஸ்ட்டை தாண்டி பிரியாணியோட ஸ்மெல்லு தான் ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிஷா பிரியாணி சாப்பிட்ட எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் சொல்லியிருக்காங்க என்கிட்ட இந்த மாதிரி பிரியாணி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்ட்டு. பட் வந்து எனக்கு இப்போ பேசுறதா இந்த பிரியாணி சாப்பிடுறதான்ற அளவுக்கு தெரியல, அவ்வளவு சூப்பரா இருக்கு. சரா, நீ கொஞ்சம் சாப்பிடுறியாமா? உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நன்றி. பிரியாணிக்கு சரமா, சரா உண்மையா ரிவ்யூஸ் உள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லாதயா, அப்படியே கரஞ்சிரும் வாயில வச்சு கரையும். சோ வியூவர்ஸ், உங்களுக்கு சார் உங்க சார்பா நான் இந்த பிரியாணி சாப்பிடுறேன். அடுத்தடுத்த வீடியோல நாங்க பிரியாணி மாதிரி நிறைய வீடியோ போடுறோம். இந்த பிரியாணி ஸ்வீட் ஏன் ஸ்வீட்? ஆமா, ஸ்வீட் வந்து எப்பவுமே ஹைலைட். இது வந்து பைனாப்பிள் கேசரி, சாராப்போட ஃபேவரட் டிஷ்ல ஒண்ணு. சமையல் இருக்கா? சோ வியூவர்ஸ், நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் பிரியாணி சாப்பிட போகிறேன். இதே மாதிரி பிரியாணி நீங்கள் சாப்பிட்ணுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிஷா வந்து எப்படி பண்ணணும்னு போட்டிருக்காங்க, பேச்சுலர் பிரியாணி நான் பண்ணதை பாருங்கள். நான் கிட்டத்தட்ட இந்த டேஸ்ட் தான் இருக்கும், இதுக்கே கூட வராது. இருந்தாலும் இந்த டேஸ்ட் தான் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இதே பிரியாணி. சரி, நான் ஒன்னே ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. நீங்கள் நான் கேட்டீங்கன்னு ஆசையாக ஒரு பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பிரியாணி பண்ண பாத்திரம்லாம் அங்கே இருக்கு, கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா. சாரா நீயும் தான், நீங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது. கட் பண்ணுங்க. ஏய், பிரியாணி சாப்பிடுங்க. ஏய், நீ